சூப்பரா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு, நல்லா இருக்கு. பட் நான் இரும்பு திரையோட ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இது. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். விஷால் ஆக்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, படம் ஒரு தடவை பார்க்கலாம். தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு, சூப்பர். டிஜிட்டல் இந்தியா, அதனால நிறைய அதோட டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. இரும்பு திரை மாதிரி இருக்கு, விஷாலா சூப்பரா இருக்காரு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. லைக் டிஜிட்டல் எவ்வளோ ஒரு இது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல டிஜிட்டல் இதில், அதை பத்தி பேசியிருக்காங்க. நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல தோணல ப்ரோ, அதனால என்டர்டைனிங்கா இருந்தது. நல்லா தான் ப்ரோ தெரியுது படம். ஆ, விஷால் ஆக்டிங், ஈவன் மியூசிக் பயங்கரம். யுவன் சங்கர் மியூசிக் அல்டிமேட்டா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட்லாம் ஒன்றும், டிஜிட்டல் உலகத்தில் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் ரெஜினா கெசண்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம் சார், ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா இரும்பு திரையுமா தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்ல முடியல, ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, சும்மா அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது. விஷால் சார் வந்து வில்லியை பற்றி ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்காரு, அடுத்து இதை தான் பண்ண போகிறாங்க, இது தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் படத்துக்கு. மற்றபடியும் பார்த்தீங்கன்னா படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வேறு வேறு லெவல். உண்மையாகவே இதே மியூசிக்கை வலிமைக்கு போட்டிருந்தால் நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். உண்மையாக மியூசிக் தரமாக இருந்துச்சு, ஆனால் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் செட் ஆகலை, அவ்வளோதான். தேங்க்யூ சார். படத்தில் நெகட்டிவ் வில்லி, வில்லியோட கேரக்டர். அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு படத்தில் வந்து நெகட்டிவ் ஷேடாக பார்த்துருக்கோம். அவங்க வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடிச்சிருக்காங்க. விஷால் சார் அவங்கள பற்றி புகழ்கிறதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப டேலண்ட், அவங்க ரொம்ப பயங்கரமாக வில்லி அப்படின்றாங்க. அது பேச்சில் தான் இருக்கே தவிர செயல்பாடுலலாம் வந்து இதெல்லாம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த த்ரில்லர்னே சொல்ல முடியல ஓப்பனாக சொல்லணும். ஆனால் கதையோட ஜார்னர் த்ரில்லர் தான், அந்த சயின்ட் இந்த த்ரில்லர், ஹேக்கிங் பண்ணுற த்ரில்லர். ஆனால் இதெல்லாம் நம்ம தான் இரும்பு திரையிலேயே பார்த்துட்டோமே இந்த கதையை, அதிலேயே வந்து அரைச்சிருக்காங்க. மற்றபடியும் பேக்ரவுண்ட் தான் சார் இந்த படத்துடைய எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்கும் போதெல்லாம் யுவன் சங்கராஜா பேக் அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்குது சார். மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பெருசாக. என்னென்னா வந்து நம்ம எல்லாம் இப்போ ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோம், ஒரு சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், தப்பு இல்லை, சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணலாம், பட் 100% அதே நம்பக்கூடாது எல்லாருமே. இப்போ ஒரு தேவை இருக்குன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், தேடி நம்மளே பார்க்குறது தான் ஒரு விதத்தில் நல்லது. எல்லாத்தையும் நம்ம ஆன்லைனில் நம்பிட்டு நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யுவன் சங்கராஜா மியூசிக் எப்பயுமே பார்க்க சூப்பராக இருக்குது. அண்டு ஃபுல் ஃபுல்லாக ஒரு ஃபைட் மூவி ஃபைட். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக விஷால் படம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நம்ம இந்த படமாக இருக்கட்டும், நம்ம அர்ஜுன் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுக்கிறாங்களோ அதே கான்செப்ட் தான் இதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம், தெரியுமா.